சிங்கங்களை பராமரிக்கின்றவர் ஒரு செய்தியை கொடுக்கின்றார் செய்தித்தாளில். சிங்கம் ஜூவிலிருந்து தப்பித்து விட்டது, தெருக்களில் அலைந்து கொண்டிருக்கிறது, பத்திரமாக இருங்கள் என்று. என் நண்பர்கள் கேட்டார்கள், இது உண்மையா? உண்மையாக இருக்கலாம். I affirm the statement but with a qualification. It is likely true. நியூஸ்பேப்பர் ரிப்போர்ட்டர் இந்த செய்தி சரியா தவறா என பரிசோதித்து பிரிண்ட் செய்திருக்கலாம். உண்மையாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இதைதான் ஒப்பீனியன் என்கின்றோம். இட் குட் பி ஃபால்ஸ். நியூஸ் பேப்பர் விற்பதற்காக பயமுறுத்துகின்றார்கள் என சொன்னால் சந்தேகம், டவுட் என சொல்லலாம். இட் குட் பி ட்ரூ. I negate the statement but with a qualification. It might be true but I don't think it is. Knowledge. We verify things. நேற்று இரவு சிங்கம் தெருவில் நடந்து சென்றதை என் கண்களினால் பார்த்தேன் என்பது. இதற்கு certain knowledge என கூறுவார்கள். லத்தீனில் சியன்சியா எனவும் கூறுவார்கள். We get it through direct experience or valid logical syllogism. I affirm the statement without qualification. I know that it is true. Belief என்பது I know zookeeper. அவரிடமே பேசிவிட்டேன், அவர் சொல்வது உண்மையே. When he says I believe, it is called natural belief. நம்முடைய கடவுள் நம்பிக்கையும் இப்படிதான். We do not verify, but we believe the person. எனக்கு சிங்கம் தப்பித்து சென்றதின் நிகழ்வு பற்றி அறிவு இல்லை என்றாலும் சிங்கம் தப்பித்து சென்றது உண்மை. I believe in the zookeeper. I accept this as true based on the word of another. Believing is not the conviction. Believing is not the feeling. We come in contact with the truth even though we do not verify the statement. விஞ்ஞானிகள் சொல்வதை நம்புகின்றோம், but we do not have direct experience. காலப்போக்கில் direct experience வரக்கூடும். Bible text, it could be false என்று சொன்னால் opinion. It could be true என்று சொன்னால் doubt. பைபிள் உள்ளதை டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலம் பார்த்தால் நாலேஜ் என்கின்றோம். இயேசுவிடமிருந்தே தெரிந்து கொண்டால் பிலீஃப் என்கின்றோம். இங்கு வி டு நாட் வெரிஃபை திங்ஸ் பட் எவ்ரி திங் இஸ் ட்ரூ. ஆமென், ஆமென்.